பொன்னுமணி என்ன புள்ள எதுக்கு இந்த நேரத்துல வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? ஆமா, இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை இப்ப சொல்றேன். ஊரே பார்த்து மரியாதை கொடுத்த உன் மாமா குடும்பத்தை இன்னைக்கு கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆளாக்குனது என் அண்ணன் தான். என்ன புள்ள சொல்ற? என்னைக்கு என் அண்ணனை நீ அடிச்சியோ அன்னைக்கு உன் சந்தோஷத்தை அழிக்கணும்னு என் அண்ணன் முடிவு பண்ணிட்டான். நீ அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல, அதான் என்னையும் சேர்த்து டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவனால உழைச்சு சம்பாதிக்கவே முடியல, என்ன வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் யாரோ ஒருத்தனை பார்க்கணும்னு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா, நான் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. மாட்டேன்னு சொன்னா என் உயிருக்கே ஆபத்துன்னு அவன் சொல்றபடி எல்லாம் நான் ஆட ஆரம்பிச்சேன். இங்கே என்ன வந்துற? நல்லா இருக்கியாமா? நீங்க யாரு? நானும் பொண்ணுமணி சிநேகிதம்மா. பரிச்சு முடிச்சிட்டு உன்னை கையோட கூட்டிட்டு போறதுக்கு பொண்ணுமணி இங்க வந்திருக்காமா. அப்படியா? இப்ப எங்க இருக்காரு? இடம் தெரியாதனால பொண்ணுமணி இதே ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காமா. நான் அவனுக்கு ஹாஸ்டல் வரலான்னு பார்த்தான், அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. இங்கதாம்மா தங்கியிருக்கா. வாங்கம்மா, அட போலாம் வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. மாமா என்ன சிந்தாமணி இப்படி பாக்குற? இன்னைக்கு ஒரு நாள் இவர் தான் உனக்கு மாமா. ஐயா முறையா பொண்ணு கேட்க போன உங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு பண்ண முடியாதுன்ட்டான். முறதவரி இப்போ நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆசைப்பட்டவர் நீங்க, அனுபவிச்சு முடிச்சிருங்க. கடவுளே வந்தானா அவனை நான் பார்த்துட்டு போ. என் வாயை கிழிச்சேன், வாழ்க்கையை அடியோடு அழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தான் சிந்தாமணி நெகத்தாளமா பேசினான்ல, அவனுக்கு நான் யாருன்னு காமிக்க போறேன். உள்ள பொண்ணுமோட வருங்கால பொண்டாட்டியா மல்லியம்பட்டு சின்னச்சேவன் சாந்தி மூத்த நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத பொருள் இன்னைக்கு உன்னால எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னையும் மறக்க மாட்டேன், இந்த நாளையும் மறக்க மாட்டேன். என்ன நீ மறக்காம இருக்கிறதுக்கு இந்தா புடி. அங்க நடந்த அதிர்ச்சியில உன்னோட சிந்தாமணி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தா. நான் எவ்வளவு பேசி அவளுக்கு நான் யாருன்னே தெரியல. அவ வாங்கிட்டு வந்த துணியவே அவளுக்கு போட்டு நான் தான் ஐயா அவளை ஆட்டோல ஏத்தி அனுப்பி வச்சேன். சிந்தாமணி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே மல்லியம்பட்டி சின்ன ஜமீன்தார் மகன் தான். அதுக்கு காரணம் என் அண்ணன் தான். ஏதாவது செஞ்சிருவேன் எனக்கு தெரியும். அதான் நான் வரும்போதே எங்க அண்ணனுக்கு சோத்துல விஷத்தை கலந்துட்டேன். போலீஸுக்கும் சொல்லி அனுப்பிட்டேன். நீ சிந்தாமணி மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அவளை பாத்துக்கிறதுக்கு யார் யாருக்கா? அதனாலதான் இப்படி செஞ்சேன். பாடி உள்ள இருந்து எடுத்துட்டு வாங்க. போலாமாமா? என்னால வந்த பிரச்சனைக்கு என்ன மன்னிச்சிரு பொண்ணுமணி. ஒவ்வொரு தாலியும் சரியா ஒரு பவுன் இருக்கணும்ப்பா. மொத்த 100 தாலி. வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்குது. என்ன? சரிங்க. வெசாலக்கிழமை சாயந்தரம் வந்து சேர்ந்துறணும். சரிங்க. போயிட்டு வா. ஐயா, உங்க மல்லியம்பட்டி ஜமீன்ல வருஷா வருஷம் 100 கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அது எதுக்குங்கய்யா? எல்லா சுயநலத்துக்காகத்தான். என் பையன் யார கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி தங்காதுன்னு ஒரு தோஷம் இருக்குது. அந்த தோஷம் போக்குறதுக்காகத்தான் இதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 6 வருஷம் முடிஞ்சது, இது 7வது வருஷம். இந்த வருஷமும் இந்த சுபகாரியம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா என் பையனுக்கு இருக்கிற தோஷம் நீங்கிடும். என் பையன் கட்டுற தாலி இறங்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வருஷா வருஷம் 100 ஏழைகளுக்கு தாலியே இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறேன். 101வது தாலியை நான் தரேன். யார் தம்பி நீங்க? நீங்க பேரை குறிச்சு கொடுத்துருக்கீங்களா? இப்பதான் குறிச்சு கொடுக்க போறேன். பொண்ணு சிந்தாமணி தோப்பு கதிர்வேல் கவுண்டரோட ஒரே மக சிந்தாமணி. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, உன் மகன் தான். என்ன தம்பி சொல்றீங்க? முறையா நடக்க வேண்டிய கல்யாணத்தை உன் மகன் முறை தவறி நடத்திட்டான். வர வெள்ளிக்கிழமை நடக்கிற 100 கல்யாணத்துல 101வது தாலியை நான் கொண்டு வருவேன். அது உன் மகன் கையால சிந்தாமணி கழுத்துல ஏறணும். அப்படி இல்ல அவன் கழுத்துல இருந்து அமத்தலை இறங்கிடும். ஜாக்கிரதை. இல்லடா, மானத்துக்கு மறுவாதைக்கு பேர் போனவங்க மல்லியம்பட்டி ஜமீன்காரங்கன்னு சொல்லுவாங்க. அத்தனை கெடுத்து போட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக வருஷா வருஷம் 100 தாலி உங்க அப்பா தானமா கொடுத்துட்டு இருக்காரு. அத்தனை வீணா போற மாதிரி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடா. ஆமா, நான் தான் பண்ண ஒத்துக்கிறேன். ரோட்ல போற எவனோ ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக நான் அவளை கட்டிக்க முடியாது. அவளை அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு எடுத்துக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் நிறுத்துற கதிர்வேலு கவுண்டர் பரம்பரையை பத்தியும் தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வர வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம். நீ அந்த பொண்ணு கடத்துல தாலி கட்டல, இந்த ஜமீன் சொத்துல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்.